இது உங்கள் சனா அஃபிஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து மனசொடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாயா வந்து அர்ச்சனாவுடைய சப்போர்ட், அதாவது மக்கள் சப்போர்ட் பார்த்து பயந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா வந்து ஒரு கேவலமான ரெட்டை வேடை போடுறாங்கன்ற ஒரு விஷயந்தான். ஸோ நமக்கு தெரியும் அந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் யாரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ ரெண்டு பேரும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் ரவுண்டு கட்டி அர்ச்சனா வடிச்சாங்க. அது ஒரு விஷயம். ஸோ விஜய்வர்மாவையும் சொன்னாங்க, விஜய்வர்மாவுக்கு இது தேவைதான். ஏன்னா ரெண்டாவது சான்ஸ் ஒழுக்கமாக யூஸ் பண்ணாமல் புள்ளிகே எனக்கு சொம்படிச்சு சுற்றிட்டு இருந்தனால அவருக்கு ஆப்பு வச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க மூணு பேரை தவிர அந்த புள்ளிகேங்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கடைசி நிமிஷம் வர யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளானில் தான் வந்து பிபி டீம் அண்ட் கமல் இருக்காங்க. அது வர அவங்களுக்கு சும்மா லைட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனாவை இப்படி எல்லாரும் சம்மந்தமே இல்லாமல் ரவுண்டு கட்டி அடிக்கிறது எப்படின்னா, அவங்களுக்கே வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம், அவங்களுக்கே டைட்டிலில் விருப்பம் இல்லை, அவங்க ஃபைனல்ஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு தோணலை, அவங்களுக்கு டிடிஎஃப் தேவைப்படலை, இந்த மாதிரி ரொம்ப மொக்கையான ரீசன் இதெல்லாம் வந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ரீசன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனா இதனால் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே கமல் வந்து அவங்கள போட்டு அடி அடி நடிச்சதில் அவங்க ஒரு ஹர்ட் ஆயிட்டாங்க. இப்போ ரெண்டாவது ட்ரிப் அவங்க மனசு உடஞ்சி போய் வெளியில் உட்காந்துருக்காங்க. அனன்யா போய் அர்ச்சனாட்ட பேசுவாங்க. அப்போ அர்ச்சனா சொல்லுவாங்க, இந்த மாதிரி போன வாரம் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிருக்கு, அதனால தான் வந்து சாட்டர்டே சண்டே எனக்கு திட்டு விழுந்துச்சு. நான் வந்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சுது என்னுடைய மைண்ட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்திருந்தப்போ எனக்காக மட்டும்தான் நான் விளையாண்டேன், ஒரு நீட்டான ஒரு கேம் வந்து போயிட்டு இருந்தது ஒரு ரெண்டு வாரம். ஸோ அதுக்கப்புறமா வந்து மாயா பூர்ணிமாவுடைய கேம் எக்ஸ்போஸ் பண்ண நான் நினச்சேன், அதை நான் பண்ணவும் செஞ்சேன். பட் ஆனால் நான் என் கேமை விட்டுட்டு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணனால என்னுடைய கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் விஷயம், ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, இப்போவே விட்டாலும் எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வந்து ரொம்ப அந்த மனசுடைஞ்சினால அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அனன்யா வந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, நானும் வந்தப்போ என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயும் தினேஷும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியிலேருந்து நான் வந்தேன், ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அப்படி ரக்கடாக ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்களா, அதனால தான் நான் மாயா பூர்ணிமாட்ட போய் பேசினேன், அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமாவுக்கு ஜிங்சங் அடிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக மாயா பூர்ணிமா அனன்யாவை என்னெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பண்ணாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம். விஜய்வர்மா அனன்யா எப்படி திடீர்னு அவங்க சொம்பானாங்கிறதே நமக்கு டவுட் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஒரு சொம்பு வந்து விஜய்வர்மாவும் அனன்யாவும் தூக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து பிக் பாஸ் டீம் உள்ள சொல்லியே அனுப்புனாங்க போல, அனன்யா விஜய்வர்மாவையும் நீங்கள் போய் புள்ளிகே எங்கே சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு அனன்யோட பேச்சு முன்ன பின்ன ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அனன்யாவில் நம்ப முடியாதுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா பூர்ணிமோட இந்த கேவலமான வேலைகள் எதுவுமே வந்து 1 hour எபிசோடில் காட்டப்படுறதில்ல, பட் 24/7 காட்டப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அன்னியா சொல்கிற இந்த உருட்டெல்லாம் வேணாம், அனன்யா வேணால் உருட்டிக்கலாம், நம்மளாம் நம்ப முடியாது அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனா வந்து இப்படி மனசொடிஞ்சு ஏதோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அனன்யா இந்த விஷயத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் இந்த மாயா கேங்கில் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த டிடிஎஃப்ல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அனன்யாவும் அர்ச்சனாவும் பேசினது. ஸோ இங்கே அர்ச்சனா வந்து என்ன சொன்னாங்களோ, மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, அந்த காரணங்கள் வந்துட்டு அந்த அர்ச்சனாவுக்கு டிடிஎஃப் போகக்கூடாது, அவங்க அந்த கேமில் இருக்கக்கூடாதுன்னு இந்த அர்ச்சனா இப்போ சொன்ன காரணங்கள், அனன்யாட்ட சொன்ன காரணங்கள் வந்து அந்த டைமில் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அனன்யா அப்படியே போய் மாயா பூர்ணிமாட்ட எல்லாமே ஒப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாம் அர்ச்சனாட்டு நல்லா தான் பேசினாங்க, கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த டைம் வந்து இவங்களுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கான எண்ணம் இல்லையா, அர்ச்சனா என்ன இல்லாமே வைல்ட் கார்டில் வந்து இவ்வளோ சூப்பராக விளையாண்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க, இது ஃபஸ்ட்டு பாயிண்டா. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஃபைனல்ஸ்க்கு போக விருப்பம் இல்லையாமா, யாராவது ஃபைனல்ஸ்க்கு போக ஆசைப்படாமல் ஃபஸ்ட்டு அந்த கேம் ஷோக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது வந்து அவங்க ரொம்ப டவுனாக இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து அர்ச்சனா மனசு உடஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த காரணத்தை வச்சு இவங்களை பில்ட் பண்ண ஒரு விஷயம், அதாவது மாயா கேங் வந்து பில்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அனன்யாவுடைய கேவலமான ஒரு ரெட்டை வேடை வந்து இங்கே உடஞ்சி போச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்றைக்கி விஜய்வர்மாவை எப்படி தூக்கி போட்டாங்க டிடிஎஃப்ல நீ விளையாடாதுன்னு சொல்லி, அந்த மாதிரி அனன்யாவையும் டாடா பை பை சொல்லி இந்த வாரம் வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனா வந்து லிட்ரலி மனசு உடஞ்சி போயிருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70 தாத்தா ஒருத்தர் உள்ள வந்து ஹோஸ்டாக வேலை பண்ணிட்டு போகிறாருல, ஸோ அவர் தான் மாயாக்கு சப்போர்ட் பண்றாரு, பூர்ணிமா வந்து மாயோட அலக்கைங்கிறதுக்காக பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இவரையில என்ன சொல்கிறதுனே தெரில, வாங்குற சம்பளத்துக்கு உருப்படியாக வேலை பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஸோ
இவங்க மூணு பேர்த்தையும் வந்து இப்போ நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, போன வாரத்துல இருந்து நல்லவங்க மாதிரி காட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த 1 hour எபிசோட்ல. பட் ஆனா இவங்களோட வண்டவாளம் எல்லாம் 24/7 தண்டவாளம் ஏறி போயிருச்சு அப்படிங்கறது ஆடியன்ஸான நமக்கு தான் தெரியும். ஸோ அர்ச்சனாவுடைய பாசிட்டிவ் சைட்ஸும் நமக்கு தெரியும், மாய பூர்ணிமா அவங்களுடைய நெகட்டிவ் சைட்ஸும் நமக்கு தெரியும். ஸோ இவங்க என்னதான் கிமிக்ஸ் மேல பார்த்தாலுமே ஆடியன்ஸுடைய மனசுல யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அவங்களுடைய ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே தான் வந்து இப்போ இருக்கு. செகண்ட் பொசிஷனில் 15%க்கே முக்கிட்டு இருக்காங்க, அதாவது 15%க்கே முக்கிறாங்க. மாயாக்கில் 15% கூட வராது போல. ஸோ அதுக்கான ஒரு கிமிக்ஸ் வேலை தான் இதுவும். அப்புறம் அந்த TDF டாஸ்க்குன்னு கொண்டு வந்து ஒரு அட்வான்டேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படியும் அந்த அட்வான்டேஜ் வந்து மாயா பூர்ணிமா ஒரு நிக்சன் மூணுல ஒன்றுத்துக்கு தான் போகுது. ஸோ இதில் மூணு பேஜில் ரெண்டு பேர் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். மக்களுடைய ஓட்டுப்படி தான் வந்து இப்போ வர டைட்டில் ஆனது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 4th season பார்த்துருந்தீங்கன்னா ஆரி அர்ஜுனன் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. 16 lakh ஓட் டிஃப்ரென்ஸில் அவருக்கும் பாலாக்கும் இருந்துச்சு. ஸோ 16 lakh ஓட்டு ஜாஸ்தியாக ஆரி வந்து வின் பண்ணார். அப்புறம் 5th season ராஜு வின் பண்ணார், அதுவும் ஓட்டோட பிரகாரம் தான். அப்புறம் 6th season வந்து அசீம் வின் பண்ணார், கிட்டத்தட்ட 69% ஆஃப் ஓட் வாங்கி ரெக்கார்டை பிரேக் பண்ணி அவர் வந்து சேவ் ஆனார். மக்களுடைய ஓட்படி வந்து ஒவ்வொரு வாரமும் மாதம் அவரை சேவ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஆனால் BBTயும் சரி கமலும் சரி உருட்டி பரட்டி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. பட் மக்கள் 24/7 பார்த்து தெளிவாக இருந்தனால அசீமுக்கு ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு டைட்டிலையும் கையில் மக்கள் தூக்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ அசீம் மாதிரியே தான் இப்போ வந்து அர்ச்சனாவும் தன் மனசில் பட்டதை தோணி விளையாண்டுருக்காங்க. இந்த வாரம் அவங்க மனசொடைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லைங்க. இப்போ அசீம் வந்து என்ன நடந்தாலும் அப்படி மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்பார், அவர் தோணுனது அப்படி கரெக்டாக பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டான ரூட்டில் போயிட்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அர்ச்சனா வந்து ஓப்பனாக அழுகிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோப்பப்பாய் மேலே தான் வந்துட்டு இருக்கு அவங்களுடைய ஓட், எந்த விதத்திலும் கீழே இறங்கலை. பிகாஸ் ஃபஸ்ட்டு 40%ல இருந்தது இப்போ வந்து 50% வந்துருச்சு, 50% ஓட்டு வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அசீம் மாதிரி 69% ஓட்டுக்கு அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். லாஸ்ட் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், மக்களுடைய ஓட்டம் மதிச்சு இவங்க அந்த டைட்டிலை கொடுத்தாங்கன்னா ஓகே. அப்படி இவங்க ஏதாவது கிமிக்ஸ் வேலை பார்த்தாங்கன்னா மக்கள் இந்த ஷோவை இழுத்து மூடாமல் விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதில் மாயா வந்து எங்கே மக்கள் சப்போர்ட் அர்ச்சனாவோடது பார்த்து பயந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் பேசிகிட்டு இருக்கும்போது பூர்ணிமா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அர்ச்சனா வந்து இந்த வாரம் வெளியே போயிடுவா நல்லி நல்லா பேசுங்கிற மாதிரி இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஓ கமல் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணனால நீங்கள் நல்லவங்க, அர்ச்சனாவுக்கு ஓட்டு இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அர்ச்சனோட ஓட்டுக்கு பக்கத்தில் கூட நீங்களே வர முடியாதே, உங்களுக்கெல்லாம் 10% கூட ஓட்டு வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாயா சொல்கிறாங்க அவங்க இனி ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா மாயா தான் வந்து அர்ச்சனா நாமினேட் ஆகும்போது குதிக்கிறது, அர்ச்சனாவை பற்றியே பின்னாடி பேசுறது, அர்ச்சனா வந்து பாட்டு பாடிட்டு கிளாக் டாஸ்கில் என்னன்னாலும் அது இவங்களுக்கு கடுப்பாகிறதுங்கிற மாதிரி வேலையில மாயா தான் பார்த்துட்ருக்காங்களே தவிர அர்ச்சனா வந்து அவங்க சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ மாயா வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பூர்ணிமா கேட்குறாங்க டைரெக்டாக அவங்க எதுவும் இந்த வாரம் பண்ண மாதிரி தெரியலையே, இன்டைரக்டாக ஏதாவது பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. உடனே மாயா சொல்கிறாங்க அவளுக்கு மக்கள் எப்படி தான் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்ன உன்னையும் பூர்ணிமாவே நிக்சனையும் பின்ன உங்கள் கூட இருக்கிற ஜால்ட்ராஸ் மாதிரி கேவலமான வேலைகள்லாம் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வைல் கம்பேரிங் எல்லா கண்டஸ்டன்ட் அர்ச்சனா வந்துட்டு எவ்வளவோ ஃபேர் பட்டர், 200% ஃபேர் பட்டர் இந்த மாயாவில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி தான் வந்து மக்களுக்கு அர்ச்சனாவை பிடிச்சிருக்கு. அர்ச்சனா ஹேவிங் சர்டைன் ஃப்ளாஸ் பட் ஆனால் மக்களுக்கு பிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா அர்ச்சனாட்ட அதிக ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இவங்ககிட்ட ஃபுல்லும் அந்த மாயா கேங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லுமே வந்து மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பொறாமையில பொங்கிக்கோங்க மாயா, ஃபைனலிஸ்ட்டாக உங்களை எப்படி வேணால் BBTயும் கமலும் கூட்டிகிட்டு வந்துடலாம் பட் டைட்டிலுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.